வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து ப்ராப்பரா ஒரு டெஸ்ட் வந்து எப்படி எடுக்குது ப்ரோ எனக்கு கரெக்டா தெரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நாம ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் வந்து எப்படி எடுக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, நம்ம கிட்ட வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டி பெட்ரோல் மேனுவல் இருக்கு. இந்த காரை வந்து நம்ம எப்படி ப்ராப்பர் டெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம். அப்படிங்கறது தெரியும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வண்டி ஏறின இனிமே வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க சவுண்ட் வந்து ஃபுல்லா மியூட் பண்ணிருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு இன்ஜினோட சவுண்ட் என்விஎச் லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரியும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கியர்லயுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்றப்ப ரெட் லைன் வரைக்கும் ஒவ்வொரு கியர்லயும் போய் கியர்ஸ் பண்ணுவீங்க. பட் அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதில்ல. நீங்க ப்ராப்பரா டே டு டே டிரைவிங்ல எப்படி டிரைவ் பண்ணுவீங்களோ, எப்படி மேக்ஸிமம் போனா நீங்க அதிகபட்ச பெட்ரோல் வண்டி 3500 ஆர்பிஎம் வரைக்கும் போவீங்க. அது மாதிரி நீங்க பெட்ரோல்லாம் 3500, டீசலும் 2500, அவ்வளவு ஆர்பிஎம் வரைக்கும் போய் நீங்க நார்மலா எப்படி டிரைவ் பண்ணீங்களோ அதே மாதிரி டெஸ்ட் எடுங்க. ரெட் லைன் பண்ணாதீங்க, ஏன்னா பிகாஸ் இன்ஜினோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும், நீங்க டிரைவ் பண்றது வேற மாதிரி இருக்கும். நீங்க டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தா ஷோரூம்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதே பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் ஷோரூமுக்கு திரும்பி வர மாதிரி இருக்கும். அதே நீங்க ஹோம்ல டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர மாதிரியா இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு போற வரைக்கும் நீங்க டிரைவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கூட வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் வந்திருப்பாங்க, அவங்களும் டிரைவ் பண்ண சொல்லிட்டு பின்னாடி சீட்ல உட்காந்து பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ரைட் கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, பின்னாடி சீட்டுக்கு போய் அங்க வந்து நம்ம ரைட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க ரியர் சீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அண்டர்டேஸ் சப்போர்ட் வந்து எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் லெக் ரூம் வந்து எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் சீட்டோட ரிக்ளைனிங் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. பிகாஸ் பின்னாடி சீட்ல உட்காரவங்களுக்கு அது வந்து ஒரு மெயின் பேராமீட்டர் இருக்கும். எப்படி நீங்க டிரைவ் பண்றப்ப ஸ்டியரிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றீங்களோ, அதே மாதிரி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். சோ அதை வந்து செக் பண்ணுங்க. அப்படியே முக்கியமா ஹெட் ரூம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ரியர் ஏசி வெண்ட் இருக்கா, சார்ஜிங் சாக்கெட்ஸ் இருக்கா, பின்னாடி வந்து சீட் வந்து எவ்வளவு வைடா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் பர்சன் வந்து டிரைவ் பண்றப்ப நீங்க பின்னாடி இருந்துட்டு ரைட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. மேக்ஸிமம் சிட்டிக்குள்ள இருக்க ஷோரூம் எல்லாம் பார்த்தோம்னா மெயினா வந்து மெயின் ரோட்ல தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் டிரைவ் காமிப்பாங்க. அப்படி போறப்ப உங்களுக்கு வந்து பேட் ரோட்ஸ் போனாதான் ரைட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியும். சோ நீங்க பேட் ரோட்ஸ்ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சமா பேட் ஹோல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அது மாதிரி இடத்துல கொஞ்சம் டிரைவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அப்பதான் வந்து உங்களுக்கு பின்னாடி சீட்ல வந்து ரைட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியும். நெக்ஸ்ட் நீங்க டிரைவ் பண்றப்ப என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் பார்த்தோம்னா, உங்களுக்கு மெயினா ரைட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க பின் ஃப்ரண்ட்ல இருக்கிறப்ப. நெக்ஸ்ட் ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸ்லோவா போறப்ப வந்து ஸ்டேரிங் வந்து லைட்டா இருக்கா, அண்ட் அதுவே நீங்க ஹைவேல போறப்ப ஹை ஸ்பீட்ஸ்ல ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு நல்லா வேகாதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து ரொம்ப லைட்டா இருக்கு எனக்கு அது போதும் அப்படின்னு வாங்கிடுவீங்க. பட் ஹைவேல போறப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கிடைக்காது. சோ நீங்க ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்குமா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. மினிமம் ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்குமா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து எந்த அளவுக்கு வேகாது ஹை ஸ்பீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம காரை கெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க எப்படி ஹைவேல வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல வந்து டெஸ்ட் பண்றீங்களோ, அதே மாதிரி சிட்டிக்குள்ள டிரைவ் பண்றப்ப ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டேரிங் வந்து ரொம்ப லைட்டா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு சில கார் வந்து பாத்தோம்னா ஹை ஸ்பீட்ல செம்மையா இருக்கும் ஸ்டேரிங், பட் அதுவே வந்து பாத்தோம்னா ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டேரிங் வந்து அது ஹை ஸ்பீட்ல எப்படி ஹெவியா இருந்துச்சோ அதே மாதிரி ஹெவியா இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிளச் அண்ட் கியர் பாக்ஸோட காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இது வந்து மேனுவல் அப்படிங்கிற பட்சத்துல, அதுவே ஆட்டோமேட்டிக்ல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு கேர் ஷிஃப்ட் எல்லாம் வந்து ஸ்மூத்தா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு பிரேக் பின்னாடி யாருமே வரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஹார்ட் பிரேக்கிங் அடிச்சு பாக்கலாம். ஒரு ஓரமா ரோட்ல வந்து யாருமே ஃப்ரண்ட்லயும் பேக்ல யாரும் வரல அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஹார்ட் பிரேக்கிங் அடிச்சு பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங்ல வந்து நோ ஸ்டேப்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா இன்கியர் ஆக்சலரேஷன் நீங்க செக் பண்ணி பாக்கலாம். தாராளமா செக் பண்ணி பாக்கலாம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்கியர் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணலாம்.